என்னோட பேர் டாக்டர் கார்த்திக் ராம். நான் பிளாஸ்டிக் சர்ஜன், சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம 7 வாரமாக பார்த்து மீதி என்னென்னலாம் நம்ம பேசாமல் இருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஃபேஸில் வந்து நம்ம நான் சர்ஜிக்கலாக என்னென்ன பண்ண முடியும், ஏஜிங் சயின்ஸ் அப்படிங்கிறது பல எபிசோடில் ஒரு டைம் நான் பேசியிருந்தேன். சர்ஜிக்கலாக வேறு என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் லிஃப்ட், நெக் லிஃப்ட் ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குது. சில பேருக்கு அந்த ஐப்ரோவே வந்து அந்த ஐலிட்டே வந்து ரொம்ப சேக் ஆகி விஷனே மறைக்கிற மாதிரி கூட வரும். அது பேர் பிளெஃபரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்க ஐலிட்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் பிளெஃபரோபிளாஸ்டி. அதேமாதிரி கீழே இருக்கிற அந்த ஃபேட் டெபாசிஷன் அதிகமாகி ஒரு மாதிரி எங்கள் கீழே ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கும், அது கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் லோயர் ஐலிட் பிளெஃபரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். மேலே கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் அப்பர் ஐலிட் சர்ஜரி, அப்பர் ஐலிட் பிளெஃபரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளெஃபரோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணுறதுனால ஐயோட டயரிங் லுக் வந்து சரியாகி நார்மலாகும். ப்ளஸ் அது இல்லாமல் அந்த எக்ஸஸ் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுனால இந்த விஷன் அஃபெக்ட் ஆகிறதுலாம் கூட சரியாகும். இது பேர் பிளெஃபரோபிளாஸ்டின்னு பேர். சில டைம் என்ன பண்ணுவோம், அண்டர் ஐ ரீஜனுக்கு மட்டும் ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால அந்த குழியும் மறையும். இதை பற்றி நான் முன்னாடி எபிசோட்லேயே பேசியிருந்தேன். ஃபேஸ் லிஃப்ட், நெக் லிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்கின்லாம் சேக் ஆகி தொங்குறதுனால ஒரு ஏஜிங் அப்பியரன்ஸ் வர்றது. என்ன பண்ணுவோம், இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் ஸ்கின்னையும் புல் பண்ணி மேலே கொண்டாந்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், டைட்டன் லுக் வரும். இது நாங்கள் பண்ணுற டீப் பிளைன் ஃபேஸ் லிஃப்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸிங் திங். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். 6 to 8 years வரலாம் கூட அதோட எஃபெக்ட் இருக்கும். அதனால் டீப் பிளைன் ஃபேஸ் லிஃப்ட் வழியாக நாங்கள் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நெக் லிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சின்னதாக கட் கொடுத்து இங்கே இருக்கிற அந்த மசில்ஸ் வந்து விலகி இருக்கும். அது சென்டரில் கொண்டு வந்து டைட்டன் பண்ணுறப்ப அந்த மசிலும் டைட்டன் ஆகும், நெக் கான்டூரும் நல்லா வரும். இதோட கம்பைன் பண்ணி பின்னாடியும் அந்த நெக் லிஃப்ட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். அதனால் நெக் கான்டூர் டிஃபைன் ஆகும், ஏஜிங் சயின்ஸ் ரிவர்ட் ஆகும். இதோடு சேர்ந்து நிறைய டைம் ஃபேட் ட்ரான்ஸ்ஃபரையும் பண்ணுவோம். அவங்களுடைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி வால்யூம் குறைஞ்சிருக்கிறதுனால ஃபேட்டை வேற எங்கிருந்து எடுத்து இதோடு சேர்த்து எங்கே வால்யூம் கொடுத்தா நல்லா இருக்குமோ அங்கே கொடுக்கும். அது சில பேருக்கு ப்ரோவே ட்ரூப்பாக இருக்கும், அதுக்கு ப்ரோ லிஃப்ட்டுங்கிற ப்ரொசீஜரை இந்த இடத்துல சின்னதாக கட் பண்ணி பண்ணுவோம். இத்தனை விஷயங்கள் பண்ண முடியும். நம்ம அட்வான்டேஜ் இந்தியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் டைப்புக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஏஜ் ஆக மாட்டோம். ஸோ இதனால ஃபாரினர்ஸ்க்கு தான் இதில் ரொம்ப காமனாக பண்ணுறது. பட் நேற்று கூட ஒருத்தருக்கு பிளெஃபரோபிளாஸ்டி பண்ணேன். ஏன்னா சில பேருக்கு அதையும் மீறி நம்ம அந்த ஸ்கின் சேக் ஆகிறது நடக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஃபேஸில் வேறு என்னென்ன சர்ஜரி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, லிப்புங்கிறது ஒரு காமன் ப்ராப்ளம் எல்லாருக்கும். ஒன்று சின்னதாக இருந்தால் ஆக்ட்ரஸஸ்க்குலாம் பெருசாக வேணும்னு ஆசை, பெருசாக இருந்தால் சார் தொங்குற மாதிரி இருக்குது சார் எனக்கு சின்னது பண்ணி கொடுங்கன்னு ஆசை. இதுக்கு பேர் லிப் ரெடக்ஷனுங்கிற ப்ரொசீஜர். லிப் ரெடக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் லிப்லேயும் பெருசாக இருக்கலாம், சின்ன லோயர் லிப்லையும் பெருசாக இருக்கலாம். அப்பர் லிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 இருந்துச்சுன்னா லோயர் லிப் 2/3 இருக்கணும். அதான் ரேஷியோ. முடிஞ்சவரை இதை மாற்றக்கூடாது. பட் ஆனால் இந்த லிப் ஃபில்லர் போடுற டைமில், லிப்பை பெருசு பண்ணுற டைமில் ஆக்ட்ரஸஸ்க்குலாம் இப்போ மாற்றி அது ஒரு ட்ரெண்டாக கொண்டு வராங்க. இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி டெம்பரரி இஷ்யூஸ் பண்ணிக்கலாம், பட் பெர்மனெண்ட்டாக அதையும் மாற்றக்கூடாது. ஸோ ரிடக்ஷன் வந்து லோக்கல் அனஸ்தீசியா ப்ரொசீஜர். அங்கே மட்டும் அனஸ்தீசியா கொடுத்துட்டு பண்ணிவிட்டு உடனே போயிடலாம். ஒரு 3 வாரத்துலேருந்து 5 வாரம் ஒரு வீக்காக இருக்கும், அப்புறம் குறைஞ்சிரும், தையல் 7வது நாள் பிரிச்சிடும். இதுதான் லிப் ரிடக்ஷனுங்கிற ப்ரொசீஜர். இன்னொரு லிப் ஆக்மெண்டேஷன்னா இந்த ஃபில்லருங்கிற இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி லிப்பை பெருசு பண்ண முடியும். அதுதான் எல்லா ஆக்ட்ரஸும் பண்ணிக்கிறாங்க. அது லிப் ஆக்மெண்டேஷன் ப்ரொசீஜர். சில டைம் என்ன ஆகும், இந்த காது மட்டும் இப்படி பெருசு, யானை காதுங்கிற மாதிரி இப்படி போயிருக்கும். அதனால் தூரத்துலேருந்து பார்த்தாலே காது மட்டும் இப்படி எடுப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். பின்னாடி இருந்து பார்த்தாலும் அது இப்படியாக இருக்கும். இதில் இந்த ஆட்டோபிளாஸ்டிங்கிற ப்ரொசீஜர் ஆட்டோபிளாஸ்டி பண்ணி அதுவும் லோக்கல் அனஸ்தீசியாலே பண்ண முடியும். அங்கே மட்டும் மரத்தை போகிற ஊசி போட்டுட்டு இந்த இதை கொண்டு வந்து பின்னாடி ஸ்டிச் பண்ணிடுவோம். எக்ஸஸாக இருக்கிறதில் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால் இது உள்ளே போய் இப்படி கரெக்டாக ஒரு நல்ல ஷேப்பில் அட்டாச் ஆகிக்கும். இது பேர் ஆட்டோபிளாஸ்டிங்கிற ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ லிப் ரிடக்ஷன் பற்றி பார்த்தோம், லிப் என்லார்ஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம், ஆட்டோபிளாஸ்டி பற்றி பார்த்தோம், ஐப்ரோ லிஃப்ட் பற்றி பார்த்தோம், ஐலிட் சர்ஜரிஸ் பற்றி பார்த்துருக்கோம், ஃபேஸ் லிஃப்ட், நெக் லிஃப்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபேஸில் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள். உலகத்தில் எல்லா இடத்துலேருந்தும் இந்த ஃபேட் பால் சர்ஜரிக்கு எங்ககிட்ட வராங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஆண்லேருந்து பெண்ணாக மாறுறதுக்கும் பெண்ணிலேருந்து ஆணாக மாறுறதுக்கும் நிறைய சர்ஜரிஸ் எங்களை கேட்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுடைய மனசை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் தான் ஆவீங்க. அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க மனசளவில் அவங்க பெண்ணாக இருக்கிறாங்க, ஆணாக இருந்தால் கூட மனசளவில் ஆணாக இருக்காங்க, பெண்ணாக இருந்தால் கூட இது அவங்களை மாற்றவே முடியாது. அவங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு இன்னும் தெரியணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை இனியவை இன்றையில் பார்த்துருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.